வணக்கம். வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிஐ எக்ஸாமினேஷனில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஸோ சந்திப்பிழை டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ரொம்ப வந்து ஈஸி தான். நம்ம வந்து இந்த இக்கு இத்து இப்பு இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட் ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் நம்ம இத்து இப்பு இக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம அதை அந்த ஆப்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி டாபிக் தான் வந்து இது ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த கொஸ்டினில் எப்படி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன், முல்லைக்கு தேர் தந்த மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. இதில் பார்த்தோன்னா செகண்ட் ஆப்ஷன், முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. தேர்ட் ஆப்ஷன், புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். ஃபோர்த் ஆப்ஷன், புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா ரெண்டு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூ ஒரு ஆப்ஷனும், தேர்ட் அண்ட் ஃபோர் வந்து ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நம்ம என்ன சொன்னோம், சந்திப்பிலையில் மட்டும் அந்த ஒரே ஒரு ஆப்ஷனில் இக்கு இத்து இப்பு இட்டு இதெல்லாமே வந்து ஒரு சேர் அமைஞ்சிருந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து பிக் பண்ண போகிறோம். அப்போ இதில் பார்த்தோன்னா முல்லை ஃபஸ்ட் ஆப்ஷன், முல்லை இக்கு இத்து தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட, இங்கே வந்து இப்பு வந்து கிடையாது, இங்கே வந்து கொடுத்துருக்காங்க விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி. ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், முல்லைக்கு தேர் தந்து மலைமேகத்தை விட புகழ் பெற்றான் வள்ளல் பாரி அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தோன்னா புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர இத்து துணிந்தான் குமணவள்ளல். அடுத்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தான் குமணவள்ளல். ஸோ இதில் இத்து இத்து இந்த ஆப்ஷனில் தான் வந்து இத்து இத்து எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ எது பார்த்தோன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக, அப்போ ஒன்றும் ஃபோரும் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிக. ஸோ வந்து பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மூன்று அப்படின்ற இந்த ஒரு சொல்லை ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வந்து எப்படி சொல்வாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மூன்று அப்படின்றது தமிழில் வந்து எப்படி சொல்கிறாங்க, தமிழில் வந்து மூன்றுன்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் வந்து மூணுன்னு சொல்கிறாங்க, துளுவில் வந்து துளு லாங்குவேஜ்னு இருக்குது. ஸோ அந்த லாங்குவேஜில் மூஜி, தெலுங்கில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பொருந்தாத சொல்ல தான் வந்து இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழில் வந்து மூன்று, மலையாளத்தில் வந்து மூணுன்னு சொல்லுவாங்க, கன்னடத்தில் வந்து மூறுன்னு சொல்லுவாங்க, தெலுங்கில் வந்து மூடு, துளுவில் வந்து மூஜி. அப்போ தெலுங்கில் வந்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, மூறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மூறு அப்படின்றது எதில் சொல்லுவாங்கன்னா கன்னடத்தில் வந்து சொல்லுவாங்க, ஆனால் இங்கே தெலுங்கில் வந்து மூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தெலுங்கில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா மூடு அப்படின்றது தான் வந்து கரெக்ட். அப்போ மூன்று அப்படின்ற இந்த சொல்ல தெலுங்கில் வந்து மூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இங்கே மூறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து தப்பு. அப்போ பொருந்தாத சொல் வந்து எதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மரபு பிழை நீக்குத. ஸோ வந்து மரபு பிழை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். இதில் பார்த்தோன்னா ஆடு வந்து கூட்டமாக இருக்கிறத குரூப்பாக இருந்துச்சுன்னா எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டு நிறை, ஆட்டு மந்தை, ஆட்டு கூட்டம், ஆடு அணி அணியாக. ஸோ அப்போ ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவோம், ஆடு வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட்டு மந்தைன்னு தான் வந்து சொல்வோம். அப்போ ஆட்டு மந்தை தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மரபு பிழை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான், மயில் கத்த குயில் பாடியது. ஸோ அப்போ மயில் கத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மயில் கத்தாது, நம்ம அதை சவுண்டை வந்து எப்படி சொல்வோம், மயில் அகவும் அப்படின்னு தான் வந்து சொல்வோம், குயில் வந்து கூவும் அப்படின்னு சொல்வோம், இங்கே வந்து பாடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மயில் அகவ குயில் கூவியது அப்படின்னு தான் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து கரெக்டான ஆங்கில சொல்லோட தமிழ் மீனிங் வந்து எது, இந்த நாலு ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ தீசிஸ்னா ஆய்வறிக்கைன்னு சொல்லியிருக்காங்க, இன்டலெக்சுவல்னா அறிவாளிகள், சாம்பர்னா அறை, எம்பளம்னா அரசு பதிப்பு. ஸோ அப்போ இதில் எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா சாம்பர் அப்படின்றது அறை அப்படின்றது தான் வந்து கரெக்டு. ஸோ அப்போ பார்த்தோன்னா தீசிஸ் அப்படின்றது என்ன, அதோட தமிழ் மீனிங் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஆய் வேடு அப்படின்றது தான் வந்து தீசிஸ்க்கு. இங்கே ஆய் வரிக்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. அடுத்து இன்டலெக்சுவலுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அறிவாளர் அப்படின்னு தான் வந்து கரெக்டு, இங்கே அறிவாளிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு.
எம்ப்ளம் பார்த்தோம்னா அது வந்து சின்னம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். இங்கே அரசு பதிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தப்பு. ஸோ அப்போ எது கரெக்டுன்னு பார்த்தோம்னா சாம்பர் அறை தான் வந்து கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் மரபு பிள்ளை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய சொல்லுக்கு தான் நம்ம வந்து கரெக்டாக மரபுப்பிள்ளை நீக்கி வந்து எழுத போகிறோம். அப்போ மயில் வந்து என்ன செய்யும், அதோட சவுண்டிங்ஸ் வந்து நம்ம அகவும் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்தை வந்து என்ன சொல்லுவோம், அலரும் அப்படின்னு சொல்லுவோம். சேவல் வந்து கூவும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனான அகவும் அலரும் கூவும் தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அறிதல் டாப்பிக்கு. ஸோ இங்கே பனி பனி அப்படின்னு சொல்லி இந்த சேம் ப்ரொனவுன்சேஷன் வரக்கூடிய வேர்டு, ஆனால் ரெண்டு மீனிங் வந்து தரும். ஸோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பனிக்கு வந்து என்ன மீனிங்னு பார்த்தோன்னா ஸ்னோ குளிர்ச்சி, பனி பனி கொட்டும்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து அந்த பனியை குறிக்கக்கூடியது தான் வந்து இந்த குளிர்ச்சி. இந்த ரெண்டாவது பனி வந்து குறிக்கக்கூடியது வந்து என்ன பார்த்தோன்னா வேலை செய்கிறத வந்து பனின்னு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேலை அப்படின்றது கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஸோ வந்து ஒரு பொருள் அது வந்து பல மீனிங் வந்து கொடுக்கும். ஸோ அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். தாள் தண்டு கோல் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும். ஸோ அப்போ இந்த சொற்கள் எல்லாமே வந்து இந்த தாவரத்தோட எந்த பகுதியை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ தாள் தண்டு கோல் தூறு தட்டு இதெல்லாம் வந்து தாவரத்தோட அடிப்பகுதியை தான் வந்து குறிக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இந்த போது அரும்பு வி செம்மல் இதெல்லாம் வந்து ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ போது அரும்பு வி செம்மல் இதெல்லாமே வந்து பூவோட ஏழு நிலைகளை வந்து குறிக்கும். அப்போ ஆப்ஷன் டி பூவின் நிலைகள் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அகரவரிசை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின். இங்கே தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலை. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம், காங்யா சானா. அப்போ காங்யா ஞா வந்து ரெண்டாவது வரும், காலில் வந்து எதுவும் கிடையாது, ஞா வந்திருக்கு. அப்போ ஞாயில் வந்து எதாக இருக்குது, ஞாயிறு அப்படின்ற சொல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தோன்னா தா வரும், அப்போ தங்கம். அதுக்கடுத்து தாக்கப்புறம் நான் நம்பிக்கை, அப்புறம் வந்து வா வரும், வாவில் வந்து வாவா விவு அந்த வரிசை வரும். அப்போ அதில் வந்து விடுதலை வந்து வரும். அப்போ தங்கம் நம்பிக்கை ஞாயிறு விடுதலையை நம்ம அகர வரிசைப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ஞாயிறு தங்கம் நம்பிக்கை விடுதலை அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து அகரவரிசை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான். தையல் தம்பி தீக்குச்சி தாமரை தும்பி. ஸோ இது பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே வந்து தாவரிசையில் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி தாவரிசை நாவரிசை மாவரிசையில் ஆரம்பித்தா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஈஸி. தாத்தா தி தி தூ தே தே தை தொ தொ தௌ. ஸோ அந்த ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது வரும்னு பார்த்தோன்னா தம்பி, அடுத்து தாமரை, அடுத்து தீக்குச்சி, தும்பி, தையல். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து தாவரிசை வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஸோ பொருந்தா சொல்ல கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா சேலம்க்கு வந்து அதோட அந்த நகரத்தை எப்படி சொல்லுவோம்னு பார்த்தோன்னா மாங்கனி நகரம் சொல்வோம், திருவண்ணாமலையை வந்து தீப நகரம் சொல்வோம், மதுரையை வந்து தூங்கா நகரம் சொல்வோம். அப்போ சிவகாசியை வந்து என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி ஜப்பான் அப்படின்னு வந்து சொல்வோம். ஆனால் இங்கே வந்து முத்து நகரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து தப்பாக வந்து பொருந்தாத சொல்ல வந்திருக்கு. அப்போ கரெக்டான பேர் வந்து எது இல்லைன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அகரவரிசை டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான். கண் சுடர் சிவப்பு கௌதாரி. ஸோ அப்போ இதில் வந்து காவரிசை ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் வந்து சாசா சிசி சு அந்த ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கண் வரும், அடுத்து வந்து கௌதாரி, அப்புறம் சிவப்பு, சுடர். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஸோ இது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின் தான். இதில் பார்த்தோன்னா கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில், காலையில் மாலையில் உதித்து மறையும் கதிரவன், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும், மறையும் மாலையில் கதிரவன் உதித்து காலையில். ஸோ அப்போ எது வந்து கரெக்டான சொற்றொர்களில் வந்து அரேஞ்ச் ஆகி கரெக்டான சொல் ஆப்ஷன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் விடை வகையை வந்து அறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த வகை விடை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறை விடை. ஸோ எதிர்மாதிரியாக நம்ம வந்து விடை கொடுறதா வந்து நம்ம மறை விடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்மறையாக நம்ம வந்து பதில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைப் ஆஃப் விடையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மறை விடை அப்படின்னு சொல்வோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்த க்வெஸ்சன், விடை வகை, அதுவும் வந்து விடை வகை டாபிக் ரிலேட்டட் க்வெஸ்சன் தான். பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என்று கூறுவது என்ன விடை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாடம் படிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க க்வெஸ்சன் வந்து கேட்குறாங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு க்வெஸ்சனாகவே வந்து கேட்டோம் அப்படின்னா, அந்த டைப் ஆஃப் விடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, வினா எதிர் வினாத்தல் விடை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், விடை கேட்டுற இதுவும் விடை கேட்டுற வினாவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விடை அப்படின்ற விடை வந்து கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா வந்து கண்டுபிடிக்க போகிறோம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. ஸோ இந்த ஆன்சருக்கு ஏற்ற விடை வந்து நம்ம ஆன்சர் வந்து க்வெஸ்சன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா, தானே இயங்குவது தானியங்கியா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானியங்கி இயங்குகிறதா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, தானியங்கியின் பணி மனித முயற்சிக்கு மாற்றாக இயங்குவதா. ஸோ அப்போ இந்த மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சருக்கு கரெக்டான க்வெஸ்சன் வந்து எதுன்னு பார்த்தோன்னா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போ மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் எந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்றது தான் வந்து கரெக்டான க்வெஸ்சன். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், உவமை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன், நகமும் சதையும் போல. இந்த உவமைக்கு வந்து பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நகமும் சதையும் போல அப்படின்றதுக்கு கரெக்டான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, ஒற்றுமையாக அந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து நகையும் சதையும் போல அப்படின்னு சொல்வோம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இது வந்து கலைச்சொற்கள் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸ்ட்ராம் எது வந்து சரியான பேர் வந்து எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரோம்னா கடற்காற்று, டெம்பஸ்னா புயல், டொர்னாடோனா சூறாவளி, சீ ப்ரீஸ்னா பெருங்காற்று. ஸோ இது இந்த நாளில் எது வந்து கரெக்டான பேர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஸ்ட்ரோம் அப்படின்றது என்னென்ன, அது கரெக்டான மீன் நீங்கள் தமிழில் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, புயல் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கடற்காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பு. டெம்பஸ்ட்னா என்னன்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா, பெருங்காற்று அப்படின்னு சொல்லுவோம். இங்கே புயல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. டொர்னாடோனா சூறாவளி, அது வந்து கரெக்டு. சீ ப்ரீஸ்னா கடற்காற்று அப்படின்றது தான் வந்து சரி. இங்கே வந்து அது வந்து பெருங்காற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ அப்போ எந்த பேர் வந்து கரெக்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா, டொர்னாடோ சூறாவளி தான் வந்து கரெக்டு. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இதுவும் வந்து கலைச்சொற்கள் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். தவறான இணையை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஹியூமனிசம்னா மனித நேயம், கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னா பாரம்பரிய எல்லை, கேபினட்னா அமைச்சரவை, கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள். ஸோ இதில் எந்த பேர் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹியூமனிசம்னா மனித நேயம்ன்றது கரெக்டு, கேபினட்னா அமைச்சரவை அப்படின்றது கரெக்டு, கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்றது கரெக்டு. இங்கே கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் அப்படின்றதுன்னா பாரம்பரிய எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாடு எல்லை அப்படின்றது தான் வந்து கரெக்டு. இது வந்து தப்பு. ஸோ அப்போ எந்த பேர் வந்து தப்பாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் தான் வந்து தப்பாக வந்திருக்கு. அப்போ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா நம்மளை வந்து தவறான பேரை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன், விடை வகைகள். ஸோ இதுவும் வந்து விடை வகைகள் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை வினா விடை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்ற க்வெஸ்சனுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் சொல்லி அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தோன்னா, அந்த டைப் ஆஃப் விடை வந்து என்ன பண்ணுன்னா, இனமொழி விடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ நிறுத்தற்குறிகள் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன். ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா, கூரான் இங்கு வந்தாளா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து க்வெஸ்சன் வந்து கேட்குறோம், அது க்வெஸ்சின் மார்க்கு. அவள் எங்கு சென்றாள் என்று தெரியுமா, அது வந்து ஒரு க்வெஸ்சன், அங்கே வந்து க்வெஸ்சன் மார்க். அதை வந்து ஹைலைட் பண்ணுறதுனால நம்ம வந்து டபுள் கோட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எது வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் நிறுத்தற்குறிகள் டாபிக் தான். ஸோ இதில் வந்து சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் இங்கே வந்து க்வெஸ்சன் மார்க் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. பாகற்காய் கசப்பு சுவை உடையது. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் தான், பட் ஆனால் அதை ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்தது. ஸோ இங்கே வந்து கமா வரணும், ஆனால் இங்கே கமா வந்து போடலை. இங்கே வந்து
எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் தான் வந்து வரணும். ஸோ அப்போ இது வந்து தப்பு. எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா உயர்திணை கமா அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் ஃபுல் ஸ்டாப். ஸோ இதான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு பொருளை வந்து சொல்கிறோம் இல்லை ஏதாவது வந்து தமிழில் வந்து ஏதாவது சப்டிவிஷன் மாதிரி வருதுன்னா நம்ம கமா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், அடிகோட்டிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. ஸோ அப்போ வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடிப்போம். ஸோ அப்போ இந்த வயிற்றுக்கு அப்படின்ற இந்த சொல்லை எழுத்து வழக்கில் நம்ம வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வயிற்றுக்கு அப்படின்ற இந்த சொல்லை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி சொல்வோன்னா எப்படி எழுதுவோன்னா வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுதணும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். நீங்கள் சொன்ன இடத்துல தானே. ஸோ அப்போ இந்த பேச்சு வழக்கை நம்ம எழுத்து வழக்கில் எப்படி எழுதுவோன்னா நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே அப்படின்னு சொல்லி தான் வந்து எழுதணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் டேஷ் பெயர். ஸோ இதில் வந்து எந்த வினா வந்து கரெக்டாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஃபில் பிளாங்கில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆழ்வார்கள் எத்தனை பெயர் அப்படின்றது தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. இதுவும் வந்து எந்த வினா வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது, நெல்லையப்பர் கோயில் எங்கு ஆனது, நெல்லையப்பர் கோயில் கற்களால் ஆனது, நெல்லையப்பர் கோயிலில் பெருஞ்சுவர் உள்ளது. ஸோ இதில் வினா தான் வந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தோன்னா நெல்லையப்பர் கோயில் கற்களால் ஆனது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து க்வெஸ்சன் கேட்கல, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது, இது வந்து வராது. நெல்லையப்பர் கோயில் எங்கு ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இது வந்து தப்பு. ஸோ அப்போ நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், அழைப்பு மணி டேஷ் கயல்விழி கதவை திறந்தார். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இந்த டேஷில் அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ வந்து இது பொறுத்துக அடி அகரம் ஐ ஆதல். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பைங்குள் முன்னின்ற மெய்த்திரிதல். ஸோ இதுக்கு வந்து பொருள் என்னென்னு பார்த்தோன்னா செங்கதிர் ஆதி நீடல். ஆதி நீடல் இதுக்கு வந்து பொருள் என்னென்னு பார்த்தோன்னா காரிருள் இனமிகள். இதுக்கு வந்து பொருள் என்னென்னு பார்த்தோன்னா பெருங்கொடை. ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு க்வெஸ்சன் தான், ஏன்னா இது வந்து புக்குக்குள்ளேருந்து இன்டெப்தாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன் தான். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், குறில் நெடில் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சனு. இதில் பார்த்தோன்னா விதி வீதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஸோ விதி வீதி இதுக்கு வந்து கரெக்டான பொருள் எதுன்னு பார்த்தோன்னா வரி விதித்தல் தெரு. ஸோ வீதி தெரு, விதி வந்து வரி விதித்தல் அப்படின்றது கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது கூற்று சரியா காரணம் சரியா தவறா இது எல்லாமே வந்து புக்குக்குள்ளேருந்து இன்டெப்தாக வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கெஸ்ல தான் நம்ம வந்து ஆப்ஷன் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்க்கலாம், சொல்லுக்கு இணையான பொருள் தருக. ஸோ வந்து காமம் வெகுளி மயக்கம். ஸோ இந்த சொல்லுக்கு கரெக்டான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ காமம் அப்படின்ற சொல்லுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஆசை, வெகுளினா சினம், மயக்கம்னா அறியாமை. ஸோ இந்த மூணுத்துக்கும் கரெக்டான பொருள் வந்து இதுதான். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஊழின்ற சொல்லுக்கு பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்றது தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், பொருத்தமான விடையறிக. ஸோ இது வந்து நீ வந்தேன், நீ வந்தாய், நாளை வந்தாய், நாளை வந்தேன். ஸோ இதில் பார்த்தோன்னா நீ வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவோமா, நான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், நீ வந்தாய் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே நீ வந்தேன் அப்படின்றது அது வந்து தப்பு, நீ வந்தாய் அப்படின்றது தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இது வந்து கூட்டு பெயர்கள் அந்த டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சனு. ஸோ வந்து யானை கூட்டது, யானை வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சொல்வோம், யானை கூட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ இதுவும் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அந்த டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல்.
ஸோ அப்போ எது வந்து கரெக்ட், தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஸோ இது வந்து சொல்லும் பொருளும் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சனு. சாந்தம் அப்படின்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா அமைதி. மகத்துவம்ன்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா சிறப்பு. தாரணின்ற சொல்லுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா உலகம். இரக்கம் அப்படின்ற சொல்லுக்கு மீனிங் என்ன பார்த்தோன்னா கருணை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான் இந்த சொல்லும் பொருளும் டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சனில். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஒருமைப்பன்மை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சனு. ஸோ இதில் பார்த்தோன்னா சூரியன் உதித்தான். சூரியன் வந்து ஒரு சூரியன் அப்படின்றது அது வந்து அக்ரிணையில் வந்து வரும். இங்கே உதித்தான் அப்படின்னு சொல்லி உயர்தினையை வந்து குறிச்சிருக்காங்க, ஒரு ஆணை வந்து குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து வராது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா நானும் அவனும் வந்தேன். ஸோ நானும் அவனும் வந்தோம் அப்படின்றதான் வந்து கரெக்டு. வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அது வந்து தப்பு. ஸோ அப்போ எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோன்னா மாலையில் சூரியன் மறைந்தது அப்படின்றதான் வந்து சரி. ஏன்னா சூரியன் அப்படின்றது அக்ரிணையை வந்து குறிக்கும். அது அதை வந்து அக்ரிணையை சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம், மறைந்தது வந்தது போனது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அப்போ மாலையில் சூரியன் மறைந்தது அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், இதுவும் வந்து ஒருமைப்பன்மை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான். ஸோ கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றார்கள். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றன. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது. ஸோ அப்போ இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அக்ரிநிலை வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து வராது. இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூட்டமாக இருக்கிறதா நம்ம வந்து இருக்கின்றன வருகின்றன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து வராது. இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கபிலன் வந்து ஒருத்தனு தான், இங்கே வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் வந்து கிடையாது. அப்போ எது கரெக்டுன்னு பார்த்தோன்னா கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டிஎன்பிசிஏ எக்ஸாமினேஷனில் கேட்ட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அடுத்த க்வெஸ்சன் பேப்பர் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.